63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் நாயனார் நேச நாயனார். பழம்பெரும் பதியான காம்பீலியில் நெசவாளர் குடியில் அவதரித்தவர் நேசனார். இவர் நேசனார், நேசன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார். இவருடைய பூர்வீகம் கூரை நாடு ஆகும். காம்பீலி என்பது இன்றைய கர்நாடகா மாநிலத்தின் எல்லாரி மாவட்டத்தில் துங்கபத்திரை நதிக்கரையில் அமைந்துள்ளது. கூரை நாடு என்பது இன்றைய மயிலாடுதுறை பகுதியை சார்ந்தது. நேசனாருக்கு சிவனாரின் மீதும் அவர் தம் அடியார்கள் மீதும் இயற்கையிலேயே பேரன்பு இருந்தது. ஆதலால் அவர் தம்முடைய மனதில் எப்போதும் சிவனாரை நினைத்தும் வாயால் திருவைந்தெழுத்தை ஓதியும் தம்முடைய உடலால் திருத்தொண்டுகள் செய்தும் இருந்தார். நெசவு தொழிலில் வல்லவரான நேசனார் தாம் தயார் செய்த ஆடைகள், இடுப்பில் கட்டும் துணி மற்றும் கோவணத்தை சிவனடியார்களுக்கு தானமாக வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆடை தானம் வழங்கிய நேசனார் இறுதியில் சிவனாரின் திருவடிகளை அடைந்து நீங்கா இன்பம் பெற்றார். நேசநாயனார் சிவனடியார்கள் மீது இருந்த அன்பால் தான் நெய்த ஆடைகள், இடுப்பில் கட்டும் துணி, கோவணம் ஆகியவற்றை தானமாக தந்து 63 நாயன்மார்களுள் ஒருவராக திகழும் பாக்கியம் பெற்றார். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதோடு தொழிலின் ஒரு பகுதியாக தர்மம் செய்து வந்தால் தனியாக தவம் செய்ய தேவையில்லை. இறைவன் இன்முகத்தோடு நம்மை ஏற்றுக்கொள்வார். நேசனார் குரு பூஜை பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. அன்றைய நாளில் நாம் ஒரு நிமிடம் நேசனாரை நினைத்தால் கூட போதும், நமக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்த பதிவில் வேறொரு நாயன்மாருடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.